லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாவம் அந்த பொண்ணு, புருஷனை இழந்து மனசுல காயத்தோட தனியா இருக்கு. இப்ப போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அவங்கள மேலும் காயப்படுத்துற மாதிரி ஆயிடும். என்ன கொடுமடா, அழகான பொண்ணு, வாழ வேண்டிய வயசு. ஆமா, இது வாழ்க்கை எழுந்து தனிமையில தவிக்கிறாங்களே. இனிமேலாவது அந்த பொண்ணை மறந்துட்டு தொழில கவனம் செலுத்துங்க பாஸ். இனிமேதான் அதிகமா அந்த பொண்ணு மேல கவனத்தை செலுத்த போறேன். டேய், கட்டின புருஷனை பறி கொடுத்துட்டு அந்த பொண்ணு இனிமே என்ன பண்ண சொல்லு? உங்க வாழ்க்கை அப்படியே விதவையாவே போயிட வேண்டியதானா? விட மாட்டேன்டா, விட மாட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன? அந்த பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்க போறேன்டா. எத்தனை வீட்டுல நகை திருடிருப்போம். எத்தனை பேரோட பாக்கெட்ல இருந்து நம்ம காசு எடுத்துருப்போம்? எத்தனை நாளைக்கு தான் எடுத்துக்கிட்டே இருக்கிறது? கொஞ்சமாவது குடுக்கணும்டா. குடுக்கணுமா? இந்த பார், நான் குடுக்க போறேன் அந்த பொண்ணுக்கு. என் வாழ்க்கைய குடுக்க போறேன்டா. இது நிச்சயம்டா. முதல்ல அந்த பொண்ணோட மனசுல இடம் பிடிக்கணும்டா. அதுக்கே நான் உங்களை லவ் பண்ண போறேன். லவ்வா? இன்னில இருந்து லவ் முடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. பாஸ், சொன்னா கேளுங்க, அவ பின்னாடி போகாதீங்க. டேய், என்ன சொன்ன? இனிமேட்டு அவங்கள அவைவன்லாம் பேசக்கூடாது. அப்புறம் அண்ணின்னு தான் சொல்லணும். எப்படி சொல்வ? அண்ணின்னு சொல்லுவேன். சுத்தம். ஐயோ, இனிமே திருத்த முடியாது. மறுபடியும் தலகானில அடிச்சிருவாரோ? ஓடிடுறா பாபு. திருமாறனை இழந்த அந்த வீடு எப்படி இருக்குன்னு ஒரு தகவலும் இல்லையே. நிலவரம் என்னன்னு சரணையா கால் பண்ணி கேப்போமா? ஹலோ, யாருங்க? சரண்யா, நான் தான் அகிலன் பேசுறேன். ஒரு நிமிஷம் இரு. சொல்ல கிலா, என்ன விஷயம்? அம்மா இப்போ எங்க இருக்கீங்க? போலீஸ் பிடிக்க முடியாத இடத்துல இருக்கோம். சரி, ஜாக்கிரதையா இருங்க. நீங்க கொன்னது ஒரு போலீஸ்காரன. உங்களை எல்லாரும் வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சரண்யா. ஆமா, அங்க நிலைமை என்ன? அந்த ஆதரவு எப்படி இருக்கா? ஆடி போயிட்டா. திருமாறன் இல்லனதும் மொத்தமா போன மாதிரி உடஞ்சு போய் ஒரு மாதிரி ஆயிட்டா. சும்மாவா கொடுத்த அடி அப்படி சரண்யா? நல்லா வாழ்ந்த வாழ்க்கையை பறிச்சா எப்படி பலிக்குங்கிறது இப்ப அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அவளும் திருமாறனும் சேர்ந்துக்கிட்டு நாங்க வாழ வேண்டிய வாழ்க்கையை அவங்க பறிச்சாங்கல்ல, அதுக்கு நாங்க கொடுத்த தண்டனை தான் இது. நீங்க கொடுத்த தண்டனையை விட இப்ப அவளுக்கு அவளே ஒரு தண்டனையை கொடுத்துட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? ஆதிரா இப்போ பைத்தியம் பிடிச்ச மாதிரி உளறிட்டு இருக்கா. ஏன் சரண்யா, என்னாச்சு? எல்லாம் திருமாறன் செத்து போனதுனால்தான். அந்த ஆதிரா அவனையும் நினைச்சு சுத்திட்டு இருந்தா. ஒரு கட்டத்துல யாரையாவது பாத்துட்டு வந்து நான் திருமாறனை அங்க பார்த்தா இங்க பார்த்தனா அவன் கண்ணு அவர மாதிரி இருந்தது அப்படி இப்படின்னு எது புலம்பிட்டு இருந்தா. ஒரு கட்டத்துல ரூம்ல உட்காந்து பேப்பர்ல திருமாறனோட கண்ணு, திருமாறனோட உருவம் அது இதுன்னு வரைஞ்சிட்டு இருக்கா. கேட்டா கண்டதையும் உளறா. அடடா, கேட்கவே குதூகலமா இருக்கே சரண்யா. மேல மேல சொல்லுங்க.
திடீர்னு ஒரு நாள பைக் திருடன் திருமாறன் மாதிரி இருக்கான்னு சொல்றா. அப்புறம் ஒரு நாள் நைட்டு வீட்டுக்கு திருமாறன் மாதிரி ஒரு திருடன் வந்துட்டான்னு சொல்றா. ஒரே காமெடியா இருக்கு. சரண்யா, ஏதோ ஒரு பறவை தன்னோட ஜோடி இறந்துருச்சுனா கொஞ்ச நாள் அதுவும் செத்துருமாமே. அதே மாதிரி திருமாறனை பிரிஞ்சு அந்த ஆதரவால இருக்க முடியல போல. அதான் அவனுக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா சொன்ன. அப்பப்போ வெளியே ஓடுறா, ஓடி வரா, கேட்டா ஒன்னும் இல்ல, தலைவலின்னு சொல்றா. புத்தி பேதலிச்ச மாதிரி நடந்துக்கிறா. சரண்யா, இதுல ஒரு நகைச்சுவை என்னன்னா, நம்ம கஷ்டப்பட்டு பொய்யா ஆதிராவ பைத்தியம் போட்டு சொல்ல வச்சோம். ஆனா இப்ப அவளே வாண்டடா பைத்திய சர்டிபிகேட் கேட்டு நிக்கிறா. நிக்கட்டும் நிக்கட்டும், என்னை எதிர்த்து அவங்க ஒண்ணு சாகணும், இல்ல பைத்தியம் புடிச்சிட்டு அலையணும். சரி சரண்யா, அங்க என்ன நிலைமை அப்பப்ப எங்களுக்கு போன் பண்ணுங்க. ம், சரி பண்றேன். ஆதிரா, என் புருஷன் அநியாயமா கொண்டுட்டு இப்படி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கீங்களா? என் வாழ்க்கைய வேரோட புடுங்கிட்டு நீங்க அங்க நிம்மதியா இருக்கீங்களா? விட மாட்டேன் டி, உங்களை விடவே மாட்டேன். என் புருஷனை கொன்னதுனால நீங்க வீரெல்லாம் ஆயிட முடியாது. நீங்க ரெண்டு பேரும் கோழைங்க. நேருக்கு நேர் மோத முடியாத கோழைங்கடி நீங்க. முதுகுக்கு பின்னாடி வந்து குத்துற உனக்கு எதுக்குடி சத்தம்? அவர் எதிர்க்க சவாலுக்கு சவால் நிக்க வக்க இல்லாம அவரை எப்படி கொன்னுட்டீங்களே? நீங்கெல்லாம் நல்லா இருப்பீங்களா? என்னமோ அவரை கொன்னதுனால சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்கீங்க. குதிக்காதீங்க. இதே முடிவு அவரு எடுத்திருந்தா நீங்க எப்பவோ செத்துருப்பீங்க. உங்களை கொல்லணும்னு நினைச்சிருந்தா துப்பாக்கி வச்சிருந்த ஒரு ஏசிபியால உங்களை கொல்ல முடியாதா? இப்ப மட்டும் என்னடி சாதிச்சிட்டீங்க? கொன்னுட்டு உங்களால சுதந்திரமா நடமாட முடியுதா? ஒளிஞ்சுத்தானே தெரியறீங்க, திருட்டு போன மாதிரி. ஏய் ஆதிரா, இந்த பார். ஹே, அடங்குடா. எதிரிங்க கூட அவங்க போராடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவடா என் புருஷன். என்னன்னா நீங்க இந்நேரம் செத்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். எங்க போற? நில்லு. பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் உசுறு மேலேயே கைய வச்சுட்டேன். இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். என் பேய் ஆட்டத்தை இனிமே நீ பார்க்க போற. வேற எங்க ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் தேடி வந்து பிடிப்பேன். என் புருஷ சாவுக்கு நீங்க பதில் சொல்லியதான் ஆகணும். அவரை கொன்னதுக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சு தாண்டி ஆகணும். நான் கண்டிப்பா செய்வேன். வேடி போன.
விட்டு போயிட்டாரேன்னு அங்க குடும்பமே கதறிக்கிட்டு இருக்கு. ஆனா எந்த ஒரு கவலையுமே இல்லாம அந்த கொலகாரங்களுக்கு உழவு சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்ல, அது வந்து எதிரிங்களோட போராடுறதுக்கு முன்னாடி முதல்ல துரோகிங்களை வேற இருக்கணும். அறுக்கற சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. ஆதிரா, என்ன ஆச்சு? சொல்றேம்மா. சொல்லுங்க. சாருவும் அகிலனும் எங்க மறைஞ்சிருக்காங்க? எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியாது, போய் சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியும். ஏய், இவகிட்ட எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? எதுக்கு போலீஸ்கார விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்க? அந்த சாருவையும் அகிலனை பத்தியும் இவளுக்கு என்ன தெரியும்? போலீஸுக்கே தெரியாத விஷயம் கூட இவங்களுக்கு தெரியும். ஏன்னா இவங்க கூட்டு வச்சிருக்கிறது என் புருஷனை கொண்ட கொலகாரங்க கூட. என்னமா அதிரா, ஒண்ணுமே புரியல. இவ என்ன பண்ணா? இவங்க நமக்கு தெரியாம அந்த அகிலன் சாரு கூட ரகசியமா பேசிட்டு இருக்காங்க பாட்டி. அப்படி பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க இருக்கிற இடம் தெரியும்ல? இல்ல, எனக்கு தெரியாது, போய் பேசாதீங்க. அவங்க கூட அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க, ஆனா அவங்க இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியாதுல்ல? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, சரண்யா, உன் நியாயத்தை கேக்குற அளவுக்கு இங்க யாருக்கும் பொறுமை கிடையாது. ஏன்னா நீ எப்பவுமே நியாயத்தை பேசாதவ. உனக்கு இந்த குடும்பத்தை விட உன் தம்பிதான் முக்கியம். அகிலன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தாலும் நீ அவனை தான் ஆதரிப்ப. ஐயோ சுபத்ரமா, நான் அப்படிப்பட்டவ இல்ல. நீ எப்படிப்பட்டவள வேணா இருந்துட்டு போ, ஆனா சாருவும் அகிலனும் எங்க இருக்காங்கன்னு மட்டும் சொல்லு. அம்மாவுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை ஆலமரமா இருந்து தாங்க வேண்டியவன் நம்ம திருமாற. அவன ஆணி வேரோட சாய்ச்சவங்கதான் உன் தம்பியும் அந்த சாருவும். அவங்கள பிடிச்சா திருமாற திரும்பி வரமாட்டான் தான். ஆனா அவனை கொன்னவங்களை தண்டிச்சா அவன் ஆத்மா சாந்தி அடையும் இல்ல? அதுக்குதான் கேக்குறோம், சொல்லு. ஐயோ சொன்னா கேளுங்க. அவங்க இருக்கிற இடம் எனக்கு சத்தியமா தெரியாது. சரண்யா, உண்மையே சொல்லு, அவங்க எங்க இருக்காங்க? ஐயோ அண்ணி, நான் உங்ககிட்ட மறைப்பேனா? சத்தியமா எனக்கு தெரியாது அண்ணி. அப்புறம் எதுக்கு அவங்க கிட்ட பேசுன? நானா ஒன்னும் பேசல, அவங்களாதான் பண்ணாங்க. போய் நீங்க வேணா மொபைல பாருங்க. அன்னோன் நம்பர்ல இருந்து அவங்க எனக்கு போன் பண்ணாங்க. சரி, என்ன பேசினாங்க? இல்ல, எதுவும் பேசல. அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க, இப்ப எதுவும் பேசலன்றீங்க? இங்க பாருங்க, நீங்க வசமா சிக்கிட்டீங்க, தப்பிக்கவே முடியாது. உண்மையை சொல்லுங்க. மரியாதையா நடந்தது எல்லாத்தையும் சொல்லு, இல்ல என்கிட்ட அடி வாங்கி செத்துருவேன். என் பேரனோட சாவு உனக்கு அவ்வளவு சாதாரணமா தெரியுதா? கொன்றுவேன், சொல்லிடு. இங்க பாருங்க, மரியாதையா சொல்லிடுங்க, இல்ல சாரு அகிலன் கிட்ட பேசினத போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க எங்களை மாதிரி சாஃப்டா விசாரிக்க மாட்டாங்க, வெளுத்து விட்டுருவாங்க. நீங்க எனக்கு சித்தி, பாட்டிக்கு மருமக. அந்த உறவுக்காக என்ன பண்றதுன்னு பாத்துட்டு இருக்கோம், இல்லைன்னா நடக்கிறதே வேற. சொல்லுங்க, அவ்வளவு நேரம் போன்ல என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது வந்து நான் பேச ஆரம்பிச்சதுல இருந்தே டவர் சரியா கிடைக்காம வாய்ஸ் பிரேக் ஆகி பிரேக் ஆகி தான் வந்துச்சு, அதனாலதான் அவ்வளவு நேரம். நீங்க ஒத்து வர மாட்டீங்க. உங்ககிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க பாரு ஆதிரா,
நான் சொல்றதெல்லாம் உண்மை. உங்க போன் பண்ணி பேசுறப்போ எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. எங்க அண்ணியோட பையனை கொன்னவங்க கூட நான் என்ன பேசுவேன்னு சொல்லு. இருந்தாலும் இப்ப எங்க இருக்கீங்கன்னு அவங்க கிட்ட கேட்டேன், ஆனா அவங்க சொல்லவே இல்ல. அதுக்குள்ள ஏதோ போன்ல ப்ராப்ளம் ஆகி கட்டாய் கட்டாய் வந்துச்சு. அதுக்குள்ள நீ வந்து போனை வாங்கிட்ட, அதுதான் நடந்துச்சு. இது பச்சை போய் இல்ல, இதுதான் நிஜம். நான் எதுக்கு சாரோகிலனுக்கு சப்போர்ட் பண்ணனும்? அவங்கள எனக்கு சோர் போடுறாங்க. எப்போ திருமாறனை கொன்னாங்களோ அப்பவே அவங்க எனக்கு ஜென்ம பகையாயிட்டாங்க. கொலகார பாவிங்க. வேணும்னா அண்ணிய கேட்டு பாருங்க, திருமாறன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணனும் அவங்க சொல்வாங்க. அவங்க சொல்றத விடுங்க. நீங்க சாரும் அகிலன் கிட்ட என்ன பேசுனீங்கன்னு கேக்குறேன். நீ பண்ண தப்பாலதான் திருமார சாருகிட்டயும் அகிலன் கிட்டயும் சிக்கி செத்தான். நீ என்னவோ நல்லவ மாதிரி அவதாரம் எடுத்து எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க. முதல்ல ஓ மேல இருக்கிற அழுக்க கழுவு, அப்புறம் மத்தவங்களோட சுத்தத்தை பத்தி பேசலாம். என்னையே மறைக்கிற ஆதிரா, நமக்கு பொதுவான எதிரி சாரு அகிலன் தான். நம்மளா சேர்ந்துதான் அவங்களை எதிர்க்கணும். நமக்குள்ளேயே சண்டை போட்டுட்டா எப்படி? சாருமையும் அகிலனையும் பிடிக்கிறதுக்கு நீ என்கிட்ட என்ன உதவி வேணாலும் கேளு, நான் செய்யறேன். எங்க நடக்கிறத அவங்க கிட்ட உளவு சொல்லிட்டு இருந்தா, ஆனா நீங்க எனக்கு உதவி செய்வீங்களா? இனி நீங்க அவங்களுக்கு போன் பண்ணா அவங்க கிட்ட சொல்லி வைங்க, இந்த ஆதிரா பழைய ஆதிரா இல்ல. தம் புருஷனை கொன்னவங்கள பழி வாங்காம விட மாட்டான்னு அந்த சாரு அகிலன் கிட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு கெட்ட நேரம் நெருங்கிடுச்சு. அவங்க எங்க மறைஞ்சிருந்தாலும் அவங்கள தோண்டி எடுத்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவேன். இது சத்தியம். என்ன பாஸ், திடீர்னு ஹாஸ்பிடல் விசிட்? அது ஒண்ணுலடா, இந்த மாதம் செலவு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணா அஞ்சு கிலோ அரிசியும் ரெண்டு ஆரஞ்சு பழமும் தரதா சொன்னாங்க. அதான் பண்ணிடலாம் முடிவு பண்ணிட்டேன். என்ன பாஸ், என்னமோ குயின் கூட வாழ போறோம், குயின் கூட வாழ போறோம், பத்து பிள்ளைய பத்துக்க போறோம், என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப என்னன்னு பார்த்தா குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்றியா? டேய், குடும்ப கட்டுப்பாடு எனக்கு இல்லடா, உனக்கே. என்ன பாஸ் சொல்றீங்க? நான் இதுவரைக்கும் குடும்பத்தையும் பார்த்ததில்ல, புள்ள குட்டியும் பார்த்ததில்ல, அதுக்குள்ள கட்டுப்பாடா? வேண்டாம் பாஸ், என்ன மன்னிச்சிடுங்க. ஏய், அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு இப்போ அஞ்சு கிலோ அரிசியும் ஆரஞ்சு பழமும் கண்டிப்பா வேணும். அது உன்னாலதான் தர முடியும். அஞ்சு கிலோ அரிசி ரெண்டு ஆரஞ்சு பழம் பாஸ் இதுக்கு நான் எங்க வேணாலும் போய் பிச்சை எடுத்துட்டு வந்துருவேன் பாஸ். ஆனா என்ன விட்டுருங்க பாஸ். எங்க ஓடுற? நீ ஒண்ணு வச்சுக்க, நானே கட் பண்ணிடுவேன். புரியுதா? வாங்க சிவா. வணக்கம் டாக்டர். டாக்டர், பையன் எப்படி இருக்கான்? பெட்டரா இருக்கான். வாங்க உள்ள போய் பாருங்க டாக்டர். வாங்க வர. டாக்டர், இப்போ இவன் எப்படி இருக்கான்? குணமாயிடுவாங்க? ஸ்கேன் பண்ணீங்களே, ரிசல்ட் வந்துருச்சா? அதை பற்றி தான் நானும் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. கொஞ்சம் வெளியில் வாங்க, உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க டாக்டர். நான் என்ன நினச்சேனோ அதுதான் ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் வந்திருக்கு. என்ன டாக்டர்? லங்ஸுக்கு போகிற டியூப்பில் ஒரு சின்ன பிளாக் இருக்கு.
அதனால தான் பையன் மூச்சு விட சிரமப்படுறோம். நம்ம பேட் டைம், அந்த பிளாக் பெருசாகிட்டே வருது. டாக்டர், இதை குணப்படுத்த முடியாதா? இதனால என்ன ஆகும்? அந்த பிளாக் பெருசாயிடுச்சுன்னா டியூப் அடைச்சிரும், அப்புறம் மூச்சே விட முடியாது. அதனால மேக்சிமம் 10 நாளுக்குள்ள ஆபரேஷன் பண்ணியே ஆகும்.